வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷும் ரொம்ப நாட்களாக நீங்கள் எல்லாருமே பண்ணி காட்டுங்கன்னு கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் தான். எனக்கும் பண்ணி காட்டணும்னு ஆசை தான், ஆனால் அது கொஞ்சம் பெரிய வேலை. சோம்பேறித்தனத்தினால் தள்ளி போட்டுகிட்டே வந்தேன். சரி, ரொம்ப நாள் கேட்குறாங்க, இன்றைக்கி பண்ணிடணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி மீன் பொழிச்சது நம்ம பண்ண போகிறோம். இது நார்மலி கரிமீனில் பண்ணுவாங்க, அதனால தான் இதுக்கு கரிமீன் பொழிச்சதுன்னு பேர். ஆனால் இன்றைக்கி நான் வந்து குக் வித் கோமாளியில் பண்ண மாதிரி பாம்ஃபெட் ஃபிஷ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் பால் வேணும், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது, ஒரு 1.5 கப் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆப்ஷனல் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயம் கரிமீன் பொழிச்சது அப்படின்னா, இல்லை மீன் பொழிச்சது நீங்கள் பண்ணுறீங்கன்னா, தேவையான விஷயம் என்னென்னா, இந்த இஞ்சி துண்டு துண்டு துண்டாக இருக்குல்ல, அது கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் முழுக்க முழுக்க சமைக்கணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் வரும். இந்த மாதிரி கழுவிக்குவோம், உள்ளே எதுவும் இல்லாமல் பார்த்து க்ளீனாக கழுவிக்கோங்க. ஆக்சுவலி க்ளீனாக தான் அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து எனக்கு வந்து ஃபிஷர்மேன் ஸ்பெஷல்லேருந்து வந்துச்சு, ரொம்ப க்ளீனாக அழகாக க்ளீன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. 2 மீன் பண்ணுறேன் நான், 1 மீன் பண்ணுங்கள், 3 மீன் பண்ணுங்கள். நான் சொல்கிற அளவு நான் 2 மீனுக்கு தான் இன்றைக்கி சொல்லுவேன், நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மீட்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து பட்ஸா சொல்லி கொடுத்துருக்காரு, எப்போவுமே வந்து நம்ம அந்த சாணம் பிடிக்கிறவங்களுக்கு கொடுத்து பண்ணவே கூடாதான். இந்த ஒரு கத்தியோட வேறு ஒரு கத்தியோட நல்ல முனை இருக்கும்ல, ஷார்ப்பாக இல்லாத முனை, அதில் இதை வச்சு ஷார்ப் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக வந்துடும். அப்பப்போ நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன்லாம் கட் பண்ணோன்னா கூட கத்தி ஒரு மாதிரி முனை மழுங்கிடும்ல, அந்த டைமில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம், இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக கட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போடணும். உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் போடுங்க, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நமக்கு மொத்தமாக ஒரு 1.5 ஸ்பூன் வேணும், அதில் ஒரு 3/4 ஸ்பூன் இதுக்கு போட்டுருங்க, இதில் போட்டுருங்க. இது வந்து நான் 2 மீனுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு 1/2 லெமன் நமக்கு வேணும் பிழிஞ்சிக்கிட்டு. இப்போ இதெல்லாம் கலந்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்காக மேரினேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்ல, இது உங்கள் விருப்பங்க. நீங்கள் சாதாரணமாக எப்படி உங்கள் மீனை வந்து மேரினேட் பண்ணுவீங்களோ வறுக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே கேரளா ஸ்டைலில் வேணும். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற எண்ணெய் முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். வறுக்கிறதுக்கும் சரி, நம்ம வதக்கி மசால் பண்ணுவோம்ல, அதுக்கும் சரி தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு தேவை. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மீனில் அப்படியே தடவி, இந்த பாருங்கள், இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளெல்லாம் மசாலா தயவுசெய்து தடவுங்க, அப்போ தான் உள்ளே இறங்கியிருக்கும் டேஸ்ட்டு. இதுதான் வந்து பட் சார் சொன்னார், இப்படி உள்ள வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு தாமு சார் சொன்னார். ஏன்னா பட் சார் சாப்பிட மாட்டார், அவர் வாசம் பிடிச்சே சொன்னார். இப்போது நம்ம இதை பூசிட்டோம், இது பாட்டுக்கு ஊறட்டும். இது ஊறுற டைமில் நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிப்போம். சட்டி காஞ்சோடனே ஒரு 2 குழிக்கரண்டி நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 ml அப்படி வச்சுக்கோங்களேன். ஊற்றிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலையே போட போகிறோம். ஒரு சில நேரம் வந்து கருவேப்பிலையே ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் வச்சு எண்ணெயில் போட்டு பொரிய விடணும். ஓகே. ஒரு சில நேரம் நான் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போடுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனம் இருக்குங்க, ஃபுல்லாக அது பொரிஞ்சிச்சுன்னா ஒரு இது, அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை கொடுக்கும்ல, வெங்காயம் வந்து அப்படி பொரிய விடாது கருவேப்பிலையே, அப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுங்க. தேவையான உப்புன்னு நான் சொல்கிறது நீங்கள் கம்மி கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு சொன்னேன் இல்லையா, இஞ்சி பூண்டு இதில் போடுறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் கண்டிப்பாக வந்து இஞ்சி துண்டு போடணும். நான் பாதி அதில் போட்டேன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருந்தேன், அதில் ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு பாதி போட்டாச்சு. இதில் மீதி போட்டு வதக்குங்க. ஆக்சுவலி இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் நல்ல வதங்கும் போதே வந்து இந்த ஆத்தென்டிக் கேரளா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், பாடா நம்ம கேரளா டிஷ் தாண்டா பண்ணுறோம் அப்படின்னு. இந்த சின்ன வெங்காயம் கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். குக் வித் கோமாளியில் நான் சமைக்கும் போது நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம், ப்ளஸ் அங்கே ஒரு டென்ஷன் இருக்கும்ல, வந்து எனக்கு வந்து ரெண்டு பேரும் சரத்தும் புகழும் கோமாளியாக வந்தாங்க. சரத் தான் வந்து எனக்கு க்ளீன்லாம் பண்ணி கொடுத்தாரு. புகழ் வந்து வெங்காயம் எடுத்துகிட்டு வா கட் பண்ணி வரணும்னு சொல்லிட்டேன் தவிர சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வான்னு சொல்லலை. புகழ் தெரியும்ல சின்சியர், கடகடன் வந்து கடகடன் கட் பண்ணி வச்சாச்சு. அங்கேருந்து ரவுண்ட்ஸ் வருவார்ல பட் சார், வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சார், நாங்கள் மீன் பொலிச்சு பண்ணுறோம் சார். ஓ சூப்பர், இது என்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக தெரியுது அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு பக்குனாச்சு, ஐயோ சின்ன. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சமாளிக்கிற பேர் இல்லை சார், நாங்கள் இதை வந்து சல்சா பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் சார் அப்படின்னு போய் சொல்லிட்டு, அவர் அந்த பக்கம் போனோன்னே இந்த பக்கம் ஓடி போய் மறுபடியும் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து சின்ன வெங்காயத்தில் பண்ணேன் நான். எல்லாம் ஒரே பரபரப்பான எபிசோட் இது. வந்து எனக்கு என்னை செமிஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போன ஒரு டிஷ்ஷு. ஸோ வெங்காயம் வதங்கிச்சு, நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். போட்டுட்டு கூடவே அந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இஞ்சி துண்டுகள் அதையும் போட்டுருங்க. அந்த மீன் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா மசாலாவோட, அப்போ அந்த மசாலாவோட அந்த இஞ்சி துண்டு வந்து கடிபடணுமா, அப்போ தான் அது நல்லாயிருக்குமா. இதெல்லாம் மஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த இஞ்சி துண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து இது ரொம்ப இது எப்பயும் சொல்லுவேன்ல, தொக்கா அந்த வெங்காயம் தக்காளிலாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி வதக்கணும்னு. நான் இதுக்கு அந்த மாதிரி வதக்க மாட்டேன், எனக்கு அப்படி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்படுறது பிடிக்கும் கொஞ்சம், அதனால் ரொம்ப வதக்க மாட்டேன். நல்லா வதங்கிடுச்சு, கலர்லாம் மாறிடுச்சு, ஆனால் இந்த உரு மாறி போயிடும்ல, உரு தெரியாமல் போகும்ல, அந்த ஸ்டேஜ் வேணான்னு நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அப்படி பிடிக்கின்றவங்க அப்படின் கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்லாம் சமையல். இதில் ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் வேணும். சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், அவ்வளோதான். இதை வதக்குவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப்பு தேங்காய் பாலை இதில் சேருங்க. இது ஒரு கேரளா டிஷ்னால தேங்காய் பாலும் தேவையான ஒரு விஷயம். இங்கே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பெல்லாம். இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் போடுவேன், ஏன்னா இந்த கடைசியாக நான் வந்து துண்டு துண்டாக போடுற பச்சை மிளகாய் ஸ்மெல் திருப்பி பிடிக்கணுனால போடுவேன். முன்னாடி நீங்கள் வதக்குறவங்க வதக்கிக்கோங்க, இல்லை கடைசியாக அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கும், விஜி போனோம் அந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை வாசத்தோடு இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ போதும், ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ஏன்னா அடுத்து தான் நம்ம பண்ண விடுது, மீன் வறுக்கணும். ரொம்ப முக்கியமான அந்த மீனை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இலையில் வச்சு மூட வேண்டிதான். மீன் வறுத்துக்குவோம், அதுக்கு கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மீன் தான் வந்து அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு வறுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்படி வறுத்தேன் நான் வந்து செமிஃபைனல்ஸ் எபிசோடில். ஏன்னா வந்து பட்சருக்கு நம்பிக்கையே இல்லை, அது பெரிய மீன் ரொம்ப இது வறுப்பட்டுருமா, 15 நிமிஷத்தில் வறுப்பட்டுருமானாரு. நம்ம வேறு வழியில் எடுத்துட்டோம், பண்ணி தான் ஆகணும். புகழ் தான் வந்து எனக்கு அட்வான்டேஜ் வின் பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்குறேன் வந்துட்டு ப்ரான் எடுத்துக்கலாமா எனக்கு சொல்லிட்டாங்க, அட்வான்டேஜ் வின் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாபம் மாதிரி இந்த மாதிரி டைம்லலாம். அப்போ எனக்கு சொல்லிட்டாங்க வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி விடுங்க, உங்கள் இஷ்டப்படி கொடுங்கன்னு. ஐயோ ஐ ஹேட் டஃப் டைம். அப்போது நான் கேட்டேன், நமக்கு வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாமா ப்ரான் எடுத்துக்கலாமான்னு பேசும்போது புகழ் வந்து உனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு என் கேட்க திருப்பி கேட்டான். அப்புறம் நான் மீன் எடுத்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது, நான் எப்படியாவது நல்லா வறுத்து தான் ஆகணும், ஒரே இது டென்ஷனாக போச்சு அன்னைக்கு. அன்றைக்கி ஜெயிக்கணும் அப்படின்ற பயத்தில் வந்து மீன்கிட்ட தான் பயங்கரமாக ப்ரே பண்ணிகிட்ருந்தோம்.
இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம், அந்த திமிரில் இருக்கேன் இருந்தாலும் சாரி சொல்லிடுறேன். அது வந்து புகழுக்காக, புகழுக்கு வந்து மீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால கொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதுதான் நான் இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். போய் சொன்னானா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப ஃபீலிங்காக வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டுனா கடைசியில் என் வந்து ஷெஃப் கிட்ட வந்து பேசும்போது வந்து நம்ம சீரியஸாக தான் பேசுகிறோம், நீங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சோகமாக எதுவும் சொல்ல ஆரம்பிப்பேன். நான்லாம் ரொம்ப ஐயோ ஏதோ பயங்கரமாக பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் வந்து சாரி கேட்பா. இதெல்லாம் வந்து புகழை அடிச்சுக்கவே முடியாது. ஹீ இஸ் தி பெஸ்ட். திருப்பி பார்ப்போம். பெரிய மீனாக இருந்ததுன்னா நல்லா வேகணும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா பார்த்தும் இதாகிற மாதிரி அப்படி திருப்பி திருப்பி விடுங்க. ஓரத்துலலாம் வேகாமல் போயிடலாம். அப்படின்னா திருப்பும்போது இது லேசாக உடஞ்சிடுச்சு. உடஞ்சிச்சுன்னா கவலைப்படாதீங்க, அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிவிடுங்க. ஏம்மா கோவத்தில் வெடிக்குது. இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 5-5 நிமிஷத்துக்கு வேண்டி திருப்பி விடுங்க. மீனோட சைஸு வச்சு நீங்கள் வந்து 15-20 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதை இலையில் கட்டுற வேலையை பார்க்க வேண்டியது தான். எல்லாமே நமக்கு ரெடி. நமக்கு வந்து இந்த தொக்கு ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் மீன் ரெடியாக இருக்குது. ஆனால் வாழையில் நம்ம ரெடி பண்ணணும். வாழையில் என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் மாதிரி உங்களில் சில பேருக்கு வந்து க்வெஸ்சன் வரலாம். இது வந்து அப்படியே நம்ம கட்டணுன்னா நார் நிறைய கிழிஞ்சு போயிடும். அதனால் இதை நம்ம வாட்டணும், இதை வதக்கணும். அப்படியே போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி மடித்தாலும் இது வந்து பேப்பர் மாதிரி துணி மாதிரி அழகாக மடியும். நான் கழுவிட்டேன், கழுவிக்கோங்க. இந்த வாழை இலையில் சுடுறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் அதில் சேரும். அதுக்கப்புறம் இதை நம்ம மறுபடியும் வந்து தவாவில் போட்டு வறுப்போம், அந்த ஃப்ளேவரும் சேரும். அப்போது அந்த மீன் பொளிச்சது என்ன டேஸ்டில் இருக்கும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. சரி, வாட்டி இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது ஒரு வேளை உங்களுக்கு கட்டை வரலன்னா வந்து இதையும் ஒரு வாட்டி வாட்டி எடுத்துக்கோங்க, கட்டை வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மசாலாவை எடுத்து இப்படி அடியில் போடணும். போட்டுட்டு இந்த மீன் எடுத்து வைக்கணும். எடுத்து இதில் வைங்க, நல்லா வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் தெரியுதா, இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு தலை முதல் வால் வரை முழுசாக கவர் பண்ணிவிட்டு மடிங்க, இப்படி மடிங்க, அப்புறம் இப்படி மடிங்க, அப்புறம் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் துருத்திட்டுருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா மடித்து நம்ம கயிறு வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் கயிறு கூட கட்டலாங்க, நம்ம நூல் வீட்டில் நூல் கண்டு இருக்குல்ல, நூல் கண்டு கூட கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இதையே கட்டுறேன். கட்டுறதுக்குன்னு ஒரு முறையெல்லாம் கிடையாது. நீங்கள் வாழையிலலாம் வந்து வெளியில் பிரிஞ்சிடாம அளவுக்கு நீங்கள் பார்த்து கட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கட்டியாச்சு. இப்போ நம்ம இதை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றையும் கட்டி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒன்று தான் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே போட்டு வறுத்து எடுக்க வேண்டிய மீன் மாதிரி புரட்டி புரட்டி மறுபடியும் நம்ம தவா வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் எடுத்து இப்படி போட்டுணும். தெரிச்சு மேலே விழுது. இன்றைக்கி வந்து சில பல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, என் மூஞ்சிலாம் எரியுது. இந்த எதை மசாலா மூஞ்சில் பூச்சிட்ட போல இருக்கு, தெரிச்சு என் மேலேயே வந்து விழுது. ஒருவேளை சாரி கேட்காதல ரொம்ப கோபமாக இருக்குது போல இருக்கு மீன். பாருங்க, திருப்பி போட்டு அந்த நிமிஷம் அந்த சைடும் ஒரு 5-5 நிமிஷம் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். மொத்தமாக இந்த பக்கம் 5 நிமிஷம் அந்த பக்கமும் 5 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். அதை நான் மாற்றிக்கிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு 2.5 நிமிஷம் அப்புறம் ஒரு 2.5 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும்ல கொஞ்சம் நேரம் இங்கே வேகணும், அப்புறம் புரட்டி போயிடணும், ஒரே சைடாக போடுறது நல்லா இருக்காது இல்லையா. அந்த மாதிரி வேக வச்சு இப்போ முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அங்கே குக் வித் கோமாலியில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து லாப்ஸ்டர், ப்ரான், ஸ்குவிட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது என் மைண்டில் இருந்தது வந்து ப்ரான் எடுத்து சமைக்கணும் அப்படிங்கிறது தான். நான் அந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் பண்ணேன் இல்லையா, குனாஃபா ப்ரான், அதுதான் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே பட் சார் வந்து அப்பா செம்மையாக இருக்குது, யாருக்கு வருதோ அவங்களுக்கு லக்கு, யாருக்கு வருதோ அவங்களுக்கு லக் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், சார் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், ஆனால் எல்லாமே இன்ன நவுட் அவருக்கு நான் வெஜிடேரியன் இல்லை, சின்ன சின்னது அந்த ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிருவார். ஸோ அவர் அப்படி சொன்னோன்னே எனக்கும் வந்து மீன் மேலே ஆசை வந்துடுச்சு. சரி நான் தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி நம்ம மீன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் நான் கேட்டேன். நான் எடுத்த மீன் என்னை கைவிடலை, ஸோ இன்றைக்கும் அவங்க கைவிட்டுருக்காது, பார்ப்போம். ஆமாம், ஓகே. கிட்டத்தட்ட எப்போவுமே நம்ம நாங்கள் வந்து அங்கே டேஸ்டிங்க்கு போகிறதுக்குள்ளே ஆறி போயிடும், அன்றைக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் போகிற வரைக்கும் அப்படி அவங்க பிரிக்கும் போது சுட சுட இருந்தது. இது கொஞ்சம் நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அப்படி திறப்பு விழா பண்ணிவிட்டு நம்மளால் பெருசாக எதையும் திறக்க முடியலனா கூட இதை திறக்கலாம். ஓகே, சுட சுட மீன் ரெடி ஆகிடுச்சு. தெரியுதா, இது சூப்பராக வெந்து அதையும் இந்த மசாலாவையும் சேர்த்து எடுத்து சுடுதுங்க. கேலரிஸ்லாம் போனால் இதுவே வந்து மெயின் கோர்ஸாக சாப்பிடுவோம் நாங்கள், ஒன்று வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டே தோணுது. ஹெல்த்தி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குமோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து பண்ணிக்கோங்க.